ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை மீண்டும் சூடுபிடிக்கிறது. புதிதாக சம்மன் அனுப்ப வேண்டியவர்கள் குறித்து ஆறுமுகசாமி ஆணையம் ஆலோசனை. வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் பதுக்கல் புகாரில் எடப்பாடி பழனிசாமியின் நண்பர் இளங்கோவன் வீட்டில் சோதனை. கணக்கில் வராத பணத்தை பறிமுதல் செய்தது தேர்தல் பறக்கும் படை. மத அரசியல் செய்பவர்களுக்கு திமுகவை பார்த்தால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. சமூக நீதி என்றால் தமிழ்நாடு என்ற நிலை உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். கூடங்குளத்தில் அணுக்கழிவு மையம் அமைக்கப்படுவதை தடுக்க நிறுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். கர்நாடகாவில் ஹிஜாப் விவகாரத்தால் மூடப்பட்ட அனைத்து கல்லூரிகளும் திறப்பு. பெல்லாரி உள்ளிட்ட பகுதிகளில் ஹிஜாபை அகற்ற முடியாது என மாணவிகள் போராட்டம். சத்தியமங்கலத்தில் வனப்பகுதிக்குள் உள்ள கோயிலில் வழிபட அனுமதி மறுப்பு. 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாலை மறியல் போராட்டம். தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மழையர் பள்ளிகள் திறப்பு. ஆன்லைன் கல்வியிலிருந்து விடுபட்டு முதல் முறையாக பள்ளிக்கு வந்த மழலைகள். பிரபல பாலிவுட் இசையமைப்பாளர் பப்பி லெஹரி உடல்நலக்குறைவால் காலமானார். தலைமுறைகளை கடந்தும் மக்களை ஈர்க்கும் படைப்புகளை உருவாக்கியவர் என பிரதமர் மோடி புகழாரம். 45வது சென்னை புத்தக திருவிழா இன்று தொடங்குகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து விருதுகள் வழங்குகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.